ஹாய் கைஸ், விக்டிம் அப்படிங்கிற படத்தோட ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் பார்க்க செம்மையாக இருக்குது. இது பா ரஞ்சித்தோட படம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொலிட்டிக்கல் பேசுகிற மாதிரி தான் இருக்குது படம். இந்த படம் டைரெக்டாக சோனி லீவில் ஃப்ரேம் ஆகுது, ஆகஸ்ட் 5ஆம் தேதி. ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆடை மேயாதமான படம் எடுத்த ரத்னகுமார் டைரெக்ஷனில் சந்தானம் நடிக்கிற குழுகுழு படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்க செம்மையாக இருக்குது. குழுகுழு ஒரு ஃபன் மூவி அப்படிங்கிறதுனாலேயே இந்த பாட்டுமே ரொம்ப ஃபன்னாக தான் எடுத்து வச்சுருக்காங்க. சந்தோஷ் நாராயண் டான்ஸ் ஆடுற மாதிரியே ஃபோட்டோ இருக்குது. இடையில குழுகுழுவோட வீடியோவும் வருது. வீடியோ பார்க்க செம்ம காமெடியாக தான் இருக்குது. பாட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படம் ஜூலை 28ஆம் தேதி தியேட்டருக்கு ரிலீஸ் ஆகுது. சாரோட லத்தி படத்தை ஜூலை 24ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து ஒரு வீடியோ மாதிரி விட்டுருந்தாங்க, அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ. வீடியோ பார்க்க செம்மையாக இருந்துச்சு. அந்த வீடியோவில் தான் நம்ம விஷாலுக்கு காலில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அந்த ஷூட்டிங்கில் நம்ம விஷால் கலந்துக்கிட்டுருக்காரு. வீடியோவும் சிறமையாக வைரல் ஆச்சு. ஓப்பனிங்கில் எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், விஜய், அஜித், விக்ரம், சூர்யா அப்படின்னு எல்லாரோட ரெஃபரன்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம விஷாலில் காட்டுறாங்க, செம்மையாக இருந்துச்சு. அது வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் அந்த மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. விஷ்ணு விஷால் நடிக்கிற குட்டா குஸ்தி படத்தோட 70% ஷூட்டிங் இப்போ முடிஞ்சிருச்சு அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்த மாதம் சென்னையிலையும் கேரளாலையும் மட்டும் பாதி ஷூட்டிங் பெண்டிங் இருக்குன்னு 30% தான் முடிக்கணும். முடிச்சதுக்கப்புறம் படம் எப்படியும் நவம்பருக்குள்ளே ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் கருணாஸ் ஒரு முக்கியமான ரோலில் ப்ளே பண்ணியிருக்காரு. அதே மாதிரி செல்வராகவன் நடிக்கிற பகாசுரன் படத்தோட ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து ஒரு ஃபோட்டோ வர ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பகாசுரனும் செல்வராகவன் ஹீரோவும் நட்டி நகை நடராஜன் வந்து வில்லனாக நடிக்க அதிக வாய்ப்பு இருக்குது. திரௌபதி ருத்ரதாண்டவம் எடுத்த மோகன்ஜி இதை டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்தை நவம்பரில் ரிலீஸ் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. விமல் நடிக்கிற எண்ணி துணிகை படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் இங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. பாட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வேல்தாஸ் அப்படிங்கிற டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்க செம்மையாக இருக்குது.